அரவ் வந்து சிப் ஆஃப் த ஓல்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 9 மணி 9:30 கூட நம்ம வந்து ஷார்ட் இருக்குன்னு சொன்னால் டப்பக்கு அவர் ரெடியாக இருப்பான். ஸோ திஸ் இஸ் சம்திங் ஐ ரியலி ஐ ஃபீல் ஓகே, ஐ ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் அரவ். நான் வந்து கமல் சார் மீட் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணி ஐ வெண்ட் வித் ஐ வாண்டட் டு டேக் அ செல்ஃபி வித் ஹிம் அண்ட் ஐ வாஸ் சோ என்க்ராஸ்ட் செல்ஃபி கேட்கவே மறந்துட்டேன். அந்த அளவுக்கு ஹி இஸ் அ வெரி கரிஷ்மேட்டிக் பர்சன். குறும்பா வந்துட்டு ஒரு அப்பாக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு லவ்வை காட்டுற ஒரு பிட், யூ கான் லிவ் வித் அவுட் ஹிம்ங்கிற மாதிரி. அண்ட் தட் வாஸ் ரியல் ஆல்சோ வென் யூ சீ அ ரியல் ஃபாதர் அண்ட் சன் டூயிங் இன் த ரீல், ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து when I was working for biryani, Ajit sir was working for Veeram. So we happened to be in the same Ramoji Rao sir. He is very humble. தலைங்கிறது வந்து இட்ஸ் நாட் கான் இயர், அவருக்கு நம்ம தான் பேர் கொடுத்துருக்கோமே தவிர அது தலகணம் சுத்தமாக இல்லை. திஸ் இஸ் நாட் அ 200 crore பட்ஜெட் லைக் அ ரோபோ, இட் இஸ் நாட் அ பாலிவுட் மூவி, திஸ் இஸ் அவர் மூவி. இதுலேயும் பிரம்மாண்டம் இருக்கு பட் வித் இன் த ஸ்கோப். உடனே நீங்கள் வந்து யூ ஷுட் நாட் கம்பேர் இட் வித் ஹாலிவுட் மூவி, நோ டோன்ட் டூ இட். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆடியன்சஸ் கம்மியாகவும் கிரிட்டிக் ஜாஸ்தியாகவும் ஆயிருக்காங்க. Hi my dear lovable IndiaGlitz viewers, this is AK, hope you all fine. And iniki show oda guest pathi solnum abdin eduthukitona most beautiful and gorgeous Rethika Srinivas avargal, welcome to my show. Hi AK. Tik 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 padam nadichirkinga, tell me about Aarav, Jayam Ravi sir oda paiyan. Aarav vandu chip of the old block apdinu solluvo. So enna na it is in his genes nadikiradhu. Avanukku tired e aagadhunga, neenga namba maatinga, oru 9 மணி 9:30 ki kuda nama vandu short irukku nu solna tapakku avaru ready a irpan. காலையில கூட்டு வந்திருப்போம், யூனோ லைக் ஹி கம்ஸ் வித் ரவி சார். ஸோ அவன் பாட்டு கேரமில் விளையாடுவான், பேட் விளையாடுவான், பால் எல்லாருடையும் மிக்ஸ் ஆவான். ஹி நெவர் ஃபீல் யோ ஷூட்டிங் ஸ்பாட், வீட்டுக்கு போகணும், போர் அடிக்கும், இந்த மாதிரிலாம் நீங்கள் குழந்தைங்க சொல்லி கேள்விப்படுவோம் இல்லையா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஹி இஸ் வெரி வெரி மெச்சுர்ட் அண்ட் டேலண்டட் பாய் அண்ட் பயங்கர என்தூசியாசம் அவனுக்கு. Okay. Acting avlo pidichirukku. Daddy I'll do daddy abindruva. The rendavathu solradha okay I'll manage abindruva. And alavukku he was too good. And the bubbly ah pannu. So this is something I really I felt okay I have to learn from Aarav. And alavukku irundhathu. So tell me about music because Kurumba song vandu innikilla romba naalave trending ah irukku and the song audio launch aanadhu. Tell me about that. I say tick 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 theme song agatum. ஓகே, எனக்கு எல்லா பாட்டுமே அதில் பிடிச்சது. பிகாஸ் வென் ஐ ஹர்ட் த ட்ராக் ஆஃப் டிக் 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 அந்த தீம் சாங் ஐ காட் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட். பிகாஸ் எனக்கு அந்த நாய்ஸ் அந்த டிக் 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 அதே பிடிச்சது எனக்கு வித் ரிதம். குறும்பா வந்துட்டு ஒரு அப்பாக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு லவ்வை காட்டுற ஒரு பிட். பிகாஸ் இது ஏனால சொல்ல முடியிருந்தால் எங்களோட அந்த குறும்பாலேயே அந்த அப்பா பிள்ளையோட அந்த பாண்டிங்கை அந்த தோ இட் இஸ் இன் பிக்சர்ஸ் அதை காமிச்சிருப்பாங்க. அண்ட் பாட்டுலேயும் அதுதான், யூ கான் லிவ் வித் அவுட் ஹிம்ங்கிற மாதிரி. அண்ட் தட் வாஸ் ரியல் ஆல்சோ வென் யூ சீ அ ரியல் ஃபாதர் அண்ட் சன் டூயிங் இன் த ரீல், ரொம்ப அழகாக இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ். ஓகே, அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட் மூமெண்ட்ஸ், ஏன்னா நாங்கள் கேட்ட வரைக்கும் நிறைய பேர் பயங்கர ஃபன்லாம் நடந்துச்சு ஏரில் பறக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது ஷூட்டிங்? இல்லை நான் வந்து இந்த ஏரில் பறக்கிற அந்த சீக்வன்ஸ்ல எல்லாம், ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து பார்ப்பீங்க தர் அல்பி இந்த ஸ்டேஷன் இருந்து. ஓகே, ஸோ என்னோட அந்த ஹோல் செட், நாங்கள் வந்து செட்டுக்குள்ளே போகணுன்னே எங்களுக்கு அந்த பிரம்மாண்டம் தெரிஞ்சது. ஏன்னா எங்களுக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இப்படி தான் இருக்குமா, ஓகே திஸ் இஸ் ஹவு தி ட்ரெஸ் இருக்குமா, இன்னும் ரொம்ப குட்டி குட்டி இன்ட்ரிகசிஸ் எல்லாமே இருந்தது. உங்களுக்கு சின்ன சின்ன கிராஃப்ட்மென்ஷிப் ரொம்ப நல்லா இருந்தது, ஆர்ட் டைரக்டர் ரொம்ப மெனக்கிட்டு இருந்தார். ஸோ நிறைய பிளாஸ்மா டிவிஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ஓ இப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்கு மாதிரி. ஸோ அந்த 3 நாள்னாலே எங்களுக்கு சூப்பர் எக்ஸைட்டிங்காக தான் இருந்தது எங்களுக்கு. டெல் மி அபவுட் டைரக்டர்ஸ் அண்ட் டீம், ஏன்னா ஒரு டெக்னிக்கலாக அவ்வளோ பெரிய படம் எடுக்கிறாங்க, ஸ்பேஸ் பற்றி எடுக்கிறாங்கன்னா ரொம்ப மெனக்கிட வேண்டியது இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணி அங்கே எப்படிலாம் ஃபீல்டு ஒர்க் பண்ணாங்க, நீங்கள் பார்த்த விஷயங்கள்? மிருதன் ஆகட்டும், நாணயம் ஆகட்டும், நாய்கள் ஜாகிரதை ஆகட்டும், எல்லாமே 3 ஜானர்ஸ். ஸோ இவர் இப்படி ஒரு பர்சனே இஸ் அ பர்சன் ஹூ இஸ் எக்ஸ்பெரிமெண்டல். ஓகே, ஸோ இப்போ ஸ்பேஸ் பற்றி அவருக்கும் நம்மளவு தானே ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இட்ஸ் ஜஸ்ட் ஒன் தாட் தட் ஓகே ஐ வாண்ட் டு டு அ ஸ்பேஸ் மூவி. ஸோ அதுக்கு அவர் எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு நான் எது நினைக்கிறேன்னா, பிகாஸ் அவரோட ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பாரு நீங்கள் நினச்சி பாருங்க. ஏன்னா நமக்கே தெரியாது இப்போது ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னு, நாங்கள் காமிக்கிறது உங்களுக்கு ஸ்பேஸ். கண்டிப்பாக அப்போது அவர் எவ்வளோ தூரத்துக்கு அதை ரியலிஸ்டிக்காக கொண்டு வர ட்ரை பண்ணியிருப்பார். சி திஸ் இஸ் நாட் அ
200 crore budget or it's not, you know, like a robo and the brahmandam இதுலயும் பிரம்மாண்டம் இருக்கு பட் வித் இன் த ஸ்கோப் இட் இஸ் நாட் அ ஹாலிவுட் மூவி ஸோ ஒரு கிராவிட்டி அப்படிங்கும் போது யூ புட் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோஸ் இன் இட் ரைட் திஸ் இஸ் அவர் மூவி ஸோ அதில் வந்து இஸ் ஸோ ரியலிஸ்டிக்ங்கிறது எவ்வளோ அவர் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கணும் கண்டிப்பா சோ தட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் அபவுட் ஆர் டைரக்டர் அண்ட் இந்த படம் தியேட்டர்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு என்ன தோணுது சி நான் வந்து ரெண்டு ட்ரெய்லர்லயே எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த விஎஃப்எக்ஸ்லாம் அந்த ட்ரெய்லர்ல இட் வாஸ் வெரி வெரி நேச்சுரல் யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம்திங் ஃப்ரம் த மூவி பட் யூ ஷுட் ஆல்வேஸ் பி கிரவுண்டட் உடனே நீங்க வந்து யூ ஷுட் நாட் கம்பேர் இட் வித் ஹாலிவுட் மூவி நோ டோன்ட் டூ இட் திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் சைஃபை மூவி அ தமிழ் மூவி வி ஹவ் கிவன் யூ சம்திங் நியூ ஸோ அந்த நியூனஸ் உங்களுக்கு இந்த படத்தில் இருக்கும் நாங்கள் ஏதோ ஒரு ஒரு ரெண்டு ஹவருக்கு உங்களுக்கு ஒன்று தர ட்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா அதை என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஆடியன்சஸ் கம்மியாகவும் கிரிட்டிக் ஜாஸ்தியாகவும் ஆயிருக்காங்க எல்லாருக்குள்ளேயுமே உங்களுக்குள்ள ஒரு கிரிட்டிக் எங்களுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்க ஐ எம் டாக்கிங் ஈவன் டில் 90s 2000 வரைக்கும் கூட ஆடியன்ஸ் இருந்தாங்க இப்போ 2010லேருந்து எல்லாருமே கிரிட்டிக் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு நிஜம்தான் ஆனா எவ்வளவு தூரத்துக்கு எல்லாத்தையும் ஃப்ரேம்ல கொண்டு வர முடியும் அதுல என்ன சிக்கல்கள் இருக்குன்னு ப்ரொடியூசர் டைரக்டர் நடிகைகளுக்கு தான் தெரியும் கண்டிப்பா சோ நீங்க என்ன பண்ணணும்னா அதை வந்து ஒரு ஆடியன்ஸா என்ஜாய் பண்ணிட்டு பி ஹாப்பி அண்ட் கோ இப்போ நீங்க கமல்ஹாசன் சார் மீட் பண்ண ஒரு விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம் முத்தமிழ்லனுக்கு அப்புறம் அந்த மொமெண்ட்ஸ் எப்படி இருந்தது நான் வந்து கமல் சார் மீட் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணி ஐ வெண்ட் அண்ட் மெத் சோ வெண்ட் அண்ட் ஐ சா கமல் அண்ட் ஐ டோல்ட் ஹிம் ஐ அம் அ ஆர்டன் ஃபேன் ஐ வாண்டட் டு டேக் அ செல்ஃபி வித் ஹிம் அண்ட் ஐ வாஸ் சோ என்கிராஸ்ட் செல்ஃபி கேட்கவே மறந்துட்டேன் அவரே பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு நின்றுட்டு இருந்தேன் அவ்வளவுதான் சோ அந்த செல்ஃபி கேட்கணும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் பேசணும் அது கூட நம்மளுக்கு மண்டையில் ரெஜிஸ்டர் ஆகலை அந்த அளவுக்கு ஹி இஸ் அ வெரி கரிஷ்மேட்டிக் பர்சன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எப்படி இந்த ரோல் வந்தது இந்த படத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது இல்லை தேவர் லுக்கிங் அவுட் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள் ஸோ சக்தி சார் வந்து ஹி வாஸ் லுக்கிங் அவுட் ஃபார் சம்படி ஹூ வாஸ் ஃபெமிலியர் பட் நாட் டூ ஃபெமிலியர் இப்போ என்னை பார்த்தீங்கன்னா யூ வில் ரிமெம்பர் ஓன்லி சர்டன் கேரக்டர்ஸ் ஆஃப் மைண்ட் ஸோ அந்த மாதிரி ஹி வாஸ் லுக்கிங் அவுட் ஃபார் அ பர்சன் ஐ திங்க் ஸோ வென் டிக் 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 தி கால் மீ அ பென்செட் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் மூவி இருக்குது பண்ணுறீங்களா obviously I have been excited la I just took it up and ipo neenga pona po set paathirpinga evlo series ah poiittu irundhukom shooting adhe nethra bayangaram fun edha or moment nadandhirukum andha mari edha or incident yaabu iruka na vandu munnar pogumbodhu there was a lot of fun but I heard that there was an elephant these people were waiting for the elephant to move and the shooting vandu apdiye stalled ah irundhadu appadina kelvipatta I was not there okay ellame set liye vandu konjam jolly ah da irukum லைட்டிங் பண்ணும் போதோ இல்லை இது பண்ணும் போதோ எவ்ரிபடி வி ஹேட் டீம்ட் அப் டுகெதர் ஓகே ஓகே இட் வாஸ் a நைஸ் டீம் டு வர்க் வித் அண்ட் அதே மாதிரி விக்ரம் அவர்களோட தெய்வ திருமையில் ஒர்க் பண்ணீங்க டெல் மீ அபவுட் ஹிம் பிகாஸ் எந்த ஒரு கேரக்டர் இருந்தாலும் அப்படி ஒரு இம்பாக்ட் என்ன சொல்ற ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணுற கேரக்டர் ஸோ அவரை பற்றி சி விக்ரம் வந்துட்டு நான் வந்து சாமி விக்ரம் எதிர்பார்த்துட்டு போறேன் ஐ டோன்ட் நோ தெய்வ திருமகள் இதுதான் அவரோட லுக்குன்னு எனக்கு தெரியாது போறேன் கேரவன்ல இருக்காரு விக்ரம் சார் ஸோ எனக்கு ஒரு 1:00 எனக்கு என்னோட ஷார்ட் முடிஞ்சாச்சு ஸோ ஐ எம் வெயிட்டிங் விக்ரம் பார்த்தே ஆகணும் இப்போ சேத்துலேருந்து ஃபேன் ஸோ நான் சாப்பிட்றேன் நான் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு 4:00 4:30 வந்து விக்ரம் வந்து வெளியில் வரும்போது ஹீஸ் கம்மிங் லைக் திஸ் லுக் ஆஃப் விக்ரம் ஐ வாஸ் லைக் ஓகே என்ன விக்ரம் இப்படி இருக்காரு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஓ எவ்வளோ சேஞ்ச் ஒரு சாமி விக்ரம் ஒரு அன்யன் விக்ரம் எதிர்பார்த்தா தெய்வ திருமகள் விக்ரம் இஸ் கமிங் சோ யூ கேன் ஹி கேன் ஜஸ்ட் சேஞ்ச் லைக் தட் கண்டிப்பா ஆசம் நோ அண்ட் தென் எனக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு ஓ இந்த படத்துல இதானா விக்ரம் இதானா அப்படின்னு ஐ ஸ்போக் டு ஹிம் ஸ்டில் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் ஹவு கேன் ஹி கம் டு அ சைஸ் ஜீரோ அண்ட் எக்ஸ்பேண்ட் அண்ட் இதெல்லாம் வந்து அவர் கண்டிப்பா I don't think anybody can do this. He does that to himself. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து படத்து மேல இருக்கிற அந்த passion and dedication. So அதெல்லாம் வந்து வியந்துதான் பார்ப்போம். Actually அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு அஜித் சாரோட மிகப்பெரிய ஃபேன் கேள்விப்பட்டு அந்த அஜித் சாரை மீட் பண்ணீங்க. Tell me about that moment. நான் வந்து when I was working for biryani, அஜித் சார் was working for வீரம். So we happened to be in the same ராமோஜி ராவ் சிட்டி. Oh okay. So என்ன வந்து அஜித் சார்னா the humility He is very humble. கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப humble and தலைங்கிறது வந்து it's not gone here. அவருக்கு நம்ம தான் பேர் கொடுத்துருக்கோமே தவிர அது தலகணம் சுத்தமாக இல்லை
அண்ட் ஒரு ஒரு டேபிளில் வந்து ஒரு 20 பேர் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அந்த கார்னரில் யார் சாப்பிட்றாங்க அவங்க பிளேட்டில் புலாவ் ஆயிடுச்சான்னு நோட்டீஸ் பண்ணுவார். ஐ டோன்ட் திங்க் எனி ஆக்டர் கேன் எவர் பி சோ கன்சர்ன்ட். இட்ஸ் வெரி ஃபிலசாஃபிக்கல் மேன், இஸ் அ வெரி ஸ்பிரிச்சுவல் மேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் காட் லாட் ஆஃப் வி டாக் அ லாட் ஆஃப் யூனோ ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆர் வி ஸ்பீக் ரிலிஜன் என்ன என்னெல்லாமோ அவற்ற பேச முடியும் சினிமாவை தவிர. அவர் ஒரு குட்டி என்சைக்ளோபீடியா. ஆமா ஆமா. அண்ட் இஸ் அ ரேசர், ஸோ அதை பற்றி வி கேன் டாக். ஸோ அஜித் சார் பேசினா டைம் போகிறதே தெரியாது, பிகாஸ் யூ கேன் டாக் அபவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ். கண்டிப்பாக தலையை பற்றி பேசியாச்சு, ஸோ தளபதியை பற்றி கண்டிப்பாக பேசியாங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப்ல இருந்து விஜய் சார் என்ன உங்களுக்கு என்ன தோணும் விஜய் சார்? சி விஜய் சாரோட க்ரோத் இஸ் ஃப்ரம் வேர் டு வேர் ஹி ஹஸ் ரீச்ட் இல்லையா. ஸோ அதுக்கு எனக்கு மெயினாக விஜய் சாரோட நடிப்பு பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். பட் டான்ஸ் அகேன், I think he started from being a first, he was a big dancer. Nala Tupaki ella I don't know evlo thara paathirpen enake theriyadhu. Romba periya fan. Ellarkum pidikum thala thalapathi rendu veru ellarkume pidikum. Eppadi Rajini Kamal pidikumo. Kandipa. These are like vera league la irukanga. Excellent two people. அண்ட் நீங்கள் வந்துட்டு இப்போது ட்ராமா ஆர்டிஸ்ட் சொன்னீங்க, இப்போ நீங்கள் பண்ண கேரக்டர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் ட்ராமாவாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும்? ஏன்னா ட்ராமாவில் ஐ டிட் ட்ராமா கால் லக்ஷ்மி கல்யாண பாய் போகுமே, அது ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன். ஐ லைக் தட் கேரக்டர். வைஜி மகேந்திரன் சார் கூட ஒரு இது பண்ணியிருந்தீங்க இல்லையா, ரஜினி சார் கூட அப்ரிஷியேட் பண்ணியிருந்தேன். ஆமாம், தட் இஸ் வைஜிஸ் தியேட்டர் இல்லையா. வைஜி அண்ட் ரஜினி ஆர் கோ பிரதர்ஸ். யா, ஆஃப் கோர்ஸ். ஸோ வென் எவர் தெர் இஸ் அ நியூ ட்ராமா ஆர் இட்ஸ் அ 100th ஷோ ஆர் அ 50th ஷோ இந்த மாதிரி ஏதாவது ஃபெலிசிட்டேட் பண்ணும்போது வருவர் ஹீ கம் அண்ட் சீ தட். Why even Shivaji sir has come and seen our drama? Kamal Vandirkar. You name all the senior artists. Oh. And Lakshmi, who's Aishwarya, Lakshmi ma'am, Aishwarya's mom, have been a part of this UA. So, adhu romba oru parambariyam mikka oru theater. ஸோ அதில் வந்து நான் வந்து ஒரு பாட்டாக இருந்தது, இட்ஸ் அ பிளெஸிங் ஃபார் மீ. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் மை ஷோ.